மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our Creator, Maker, ever unforgettable Lord Jesus Christ. இந்த நாளிலும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Even today it is such a great joy for me to visit you to this beloved's voice program directly at your home. Angel TV குறித்தும் இந்த நிகழ்ச்சிகளை குறித்தும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். Please do introduce about this Angel TV and about our program to your friends, families and relatives. அதனமத்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் சொல்லுகிறீர்கள். Through that even you are preaching the gospel of the kingdom of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you abundantly. இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரோன்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. Even today you are waiting and longing what kind of blessed word the Lord has for me. என்னோடு எடுத்து வாசிங்க பிலிப்பியரின் புத்தகம் 4:6-7 ஆகிய வசனங்கள். Let's read the book of Philippians chapter 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Do not be anxious about anything. But in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God, and the peace of God which surpasses all understanding will guard your hearts and your minds in Christ Jesus. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நேரடியாய் சொல்லுகிற காரியம். Today the Lord is looking at each and every one of you and speaking these words directly to you. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. Don't be anxious about anything. கவலைப்படுறதுனால ஒரு முளம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. Because you are being anxious, you're not going to increase a feet nor you're going to decrease a feet. அதுக்கு பதிலாக கவலைப்படுறதுனால உங்க சரீரத்துல வியாதி தான் வரும். Not only that, just because of your anxiousness, you're only going to gain sickness. நீதிமொழிகள் 12:25 சொல்லுகிறது. Book of Proverbs chapter 12:25 says, மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். Anxiety in man's heart weighs him down, but a good word makes him glad. அப்படி நான் என்ன அர்த்தம் தெரியுமா? You know what does it mean? அதிகமா நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அது இருதயத்தையே ஒடுக்குமா, இருதயத்துக்கு வியாதியை கொண்டு வருமா. When you are in anxious or anxiety, the man's heart ways, it means it brings it down. நம்முடைய சரீரத்துல வியாதியே நம்மவே சேர்த்துக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக தயவு செய்து நீங்க கவலைப்படாதீங்க. Therefore just avoid being anxious so that you don't add sickness and disease to yourself. அப்ப இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது கவலைப்படாம எப்படி பிரதர் இருக்க முடியும், எப்படி கவலைப்படாம அந்த நாட்களை என்னால கழிக்க முடியும், அதை சமாளிக்க முடியும் என்று யோசிக்கிறீங்க. At that point of time, you are thinking, how can I not be anxious with all the situation that I am going through? How can I be silent about it? அடுக்கடுக்கா பிரச்சனைகள் வரும் பொழுது என்னால கவலைப்படாம இருக்க முடியலன்னு சொல்றீங்க. You are saying, when I have problem after problem, I am not able to be quite be not being anxious about it. அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தான் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். And today God is teaching you a lesson of how to handle such kind of situation in your life. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வெச்சுங்க. When you are having such kind of problem, அதை எடுத்து அப்படியே மனசுக்குள்ள போட்டு குழப்பி அதை போட்டு டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு தானாகவே கவலை ஃபார்ம் ஆகி கடைசியா டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுரும். If you put that into your heart and then ponder over it, then you always think and be sad about it, it will lead you to depression. அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணுமா? Therefore what we are supposed to do? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை குறிச்சு கவலைப்படுகிறதுக்கு அதை உள்ளுக்குள்ள கொண்டு போகாம அந்த பிரச்சனைய ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால ஆண்டவருக்கு தெரியப்படுத்த சொல்றாங்க. When you have one problem and you encounter that problem, God is saying with thanksgiving share it into the presence of the Lord.
இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கேம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டுடே ஃபார் யூ டு ப்ராக்டிஸ் திஸ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ அ கேம். வாலிபால் விளையாடுற பிள்ளைங்க இருப்பாங்க. யூ வுட் ஹவ் சீன் பீப்புள் பிளேயிங் வாலிபால். ஃபுட்பால் விளையாடுற பிளேயிங்க இருப்பாங்க. யூ வுட் ஹவ் சீன் பீப்புள் ஹூ ப்ளே சாக்கர். ஹாக்கி ப்ளே பண்ணுறவங்க இருப்பாங்க. யூ வுட் ஹவ் சீன் பீப்புள் ஹூ ஆர் பிளேயிங் ஹாக்கி. ஆனால் த்ரோ பால் அப்படின்னு ஒரு கேம் இருக்கு. தேர் இஸ் அ கேம் கால்ட் அஸ் த்ரோ பால். த்ரோ பால் கேம் எப்படி இருக்குன்னாச்சுன்னா, அவங்க கையில் வர்ற பாலை அவங்க கையிலே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணுவாங்க. த பிளேயர்ஸ் ஹூ பிளே திஸ் த்ரோ பால் வில் நெவர் ஹோல்ட் ஆன் டு அ பால் பட் தே வில் கீப் பாசிங் இட் ஆன் டு அதர்ஸ். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இந்த வசனத்தின்படி இப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த பிரச்சனைகளாகிய பாலை வாங்கி அப்படியே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. அதுதான் இந்த வசனம். த மோமெண்ட் when you receive a problem in you, the Lord is saying, transfer or pass on that problem to me. என்னுடைய சமூகத்துல ஜெபத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தினால எனக்கு தெரியப்படுத்து, அப்பொழுது உனக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நான் தருவேன்றேன். That is why God is saying, bring all your problem, everything by prayer and supplication with thanksgiving to me, so that I will give you peace. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பட் வாட் டு வி டூ? அந்த பிரச்சனை வந்த உடனே அதை இருதயத்துக்குள்ளால கொண்டு போய் வச்சிடறோம். த மோமெண்ட் திஸ் ப்ராப்ளம் கம்ஸ் வி புட் திஸ் இன் டு அவர் ஹார்ட். போகும்போதும் வரும்போதும் உட்காரும் போதும் அதையே யோசித்துட்டு இருப்போம். வென் வி கோ அவுட் வென் வி கம் இன் ஆல்வேஸ் வி கீப் திங்கிங் அபவுட் தட். தூங்கும் போதும் அதையே யோசித்துட்டு இருப்போம். ஈவன் வைல் வி ஆர் ஸ்லீப்பிங் வில் பி திங்கிங் அபவுட் இட். நைட்டு தூக்கம் வராது. வில் நாட் பி ஏபிள் டு ஸ்லீப் இன் த நைட். நைட்டு தூங்கலைன்னா காலையில் எழும்பி ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இஃப் யூ டோன்ட் ஸ்லீப் வெல் இன் த நைட், இன் த மார்னிங் யூ கேனாட் வேக் அப் ஃப்ரெஷ் அண்ட் do any work. பல நாட்கள் நைட்டெல்லாம் தூங்காம இருந்தா அத நம்மதோ மன அழுத்தம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறது. If you don't sleep for several days, then because of that it leads them to depression. அந்த மன அழுத்தத்தை நீங்க அப்படியே கவனிக்காம விட்டீங்கன்னா அது மனநிலை பாதிப்புல கொண்டு போய் விடுகிறது. If you do not take care of the depression that you're going through, then you become mentally ill. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மை பிலிபட் சில்ட்ரன் ஆஃப் காட், அப்பொழுது அவன் இயல்பு வாழ்க்கையை விட்டு வேறு வாழ்க்கைக்குள்ளால போய் விடுகிறான். அண்ட் தட் இஸ் அ டைம் தட் ஹி கம்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் நார்மலிசி லைஃப் அண்ட் ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு அ ட்ரபிள்சம் லைஃப். அவனுடைய வாழ்க்கையே அழிந்து போகிறது. ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் ஹிஸ் லைஃப் இஸ் பீங் டிஸ்ட்ராய்டு. அதனால இந்த கவலைகள் என்கிற அந்த காரியத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். Therefore, being anxious, you need to be very careful about it. எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கங்கன்னு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். Today the Lord is giving you advice, take everything at ease. அதுதான் இந்த வசனம், எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. That is why this through this verse God is saying that don't be worried about anything. நீ கவலைப்படுறதுனால ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. யூ ஆர் நாட் கோன் அக்காம்ப்ளிஷ் எனி திங் இன் யுவர் லைஃப் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் சோ ஆங்ஷியஸ். மாறாக கூட கொஞ்சம் குழப்பத்துக்குள்ளால தான் நீங்க போவீங்க. பிகாஸ் ஆஃப் தட் யூ வில் கெட் இன் டு மோர் கன்ஃபியூஷன். இந்த குழப்பத்துக்குள்ள போயிருக்கும் போது நீ எந்த முடிவெடுத்தாலும் அது தப்பு தப்பா தான் இருக்கும். When you are in confusion, whatever decision that you keep taking, everything will turn into a failure. இது எல்லாத்தினுடைய ஃபவுண்டேஷன் எங்க இருக்குதுன்னா கவலை. There is a foundation of all these things, it is anxiousness. எனவே தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். That is why God is saying, உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள். Take all your sorrow and put it upon me. ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். Because he is the Lord who cares for you. உங்க கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல வச்சிட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த காரியத்துல ஆண்டவரே உங்களுக்கு தலையிட்டு ஒரு அற்புதத்தை செய்வார். If you can put all your anxious into the presence of the Lord will interfere and perform a miracle for you. நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா வரும் பொழுது மதுபான கடைக்கு போய் தங்களுடைய மனசை ஆத்திக்கணும்னு தவறான ஒரு காரியத்தை எடுக்கிறீங்க. Many people who take a wrong decision of going to a alcoholic shop or a wine shop to go and put down all your anxiousness. சில பிள்ளைகள் தங்களை தாங்களே தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக உலக பிரகாரமான தவறான களியாட்டங்களிலே போய் விழுகிறார்கள். Some of them are getting into gambling so that they will try to bring down all their anxiousness of that day. ஆனா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பிரச்சனை இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. But once you go there and come back, your problems will never recede. Instead, it will increase.
ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை இன்னைக்கு மனசுல நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. டுடே ஒன் திங் தட் யூ நீட் டு ரெஜிஸ்டர் இன் யுவர் ஹார்ட் அஸ் எ சிம்பிள் திங். ஒரு ப்ராப்ளம் லைஃப்ல வந்துருச்சு. Once you have one kind of problem, அத ஒன்னால ஹேண்டில் பண்ண முடியல, and you are not able to handle yourself, அப்ப ஹேண்டில் பண்றதுக்குன்னு நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். Therefore we have a God who can help us handle it. அந்த பிரச்சனைய அவர்கிட்ட மாத்தி விடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? What is your problem to just transfer that into the presence of the Lord? அந்த பிரச்சனைய ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால நீ ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினா ஆண்டவர் அந்த காரியத்துல உனக்கு உதவி செய்வார். You can share this into the presence of the Lord with the thanksgiving, then the Lord will interfere and support you. அந்த பிரச்சனை எங்க போச்சுன்னே உனக்கு தெரியாது. And you will not even know where this problem has gone to. ஒரு உதாரணத்திற்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to share an incident with you of what happened. ஒரு முறை ஒரு குடும்பம் தெலுங்கானா அந்த மாநிலத்திலிருந்து கணவன் மனைவி என்னை பார்க்க வந்திருந்தார்கள். There was a wonderful couple that came from the state of Telangana to come and visit me. அங்க வந்து சொன்ன காரியம் எனக்கு மனதிற்கு மிகவும் வேதனையை கொடுத்தது. Even the situation that they were going through, that they shared, it really caused a lot of pain in my heart. அவங்களுக்குன்னு ஒரு நல்ல லேண்ட் இருந்துச்சு. அதை வந்து ஒரு பில்டர் கிட்ட ஜாயின் வெஞ்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துட்டாங்களாம். They had a property which they had given it for joint venture construction for another business person. அவங்க எதுக்காக அந்த ஜாயின் வெஞ்சர் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு திருமண காரியங்கள் எல்லாம் இதை ஜாயின்ட் வெஞ்சர் கொடுத்து இதிலிருந்து வருகிற ஒரு சில ஃப்ளாட்டை விற்று பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் திருமணத்தை செய்யலாம். ஒரு ஃப்ளாட்டை இவங்க சொந்தமாகவும் வைத்துக் கொள்ளலாம். The idea behind this joint venture is so that they will build a flat and where they will sell one flat and get their children study and get married, another flat they will use for them to come and live. ஆனா இந்த அக்ரிமென்ட் போட்ட இந்த பில்டர் இவங்கள்ட்ட இந்த அக்ரிமென்ட் போட்டுட்டு வேலையே தொடங்கல. But the builder, one who had put the agreement with these people, have not even begun the work. Agreement போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட் அவர் பணம் கொடுக்கணும், அந்த பணமும் கொடுக்கல. After agreement, this person is supposed to give a part of money, even for that he didn't give. Original document எல்லாம் வாங்கி கொண்டார். And taken all the original document. பல வருடங்கள் கடந்து போனது. Many years have passed by. கடைசியாக டாக்குமெண்டையும் வாங்க முடியல, பில்டிங்கும் கட்ட முடியல, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாம் நெருங்கி வருது. அப்படியே அவங்க தடுமாறிட்டு இருக்கும் பொழுதுதான் என்னை பார்ப்பதற்காக கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. They were getting into a very great situation of losing everything and their days were getting closer to end the agreement as well. That's a time they came to visit me. அவங்க கடைசியா வர்றதுக்கு முன்னால ஐயா உங்களால முடியலன்னா பரவாயில்ல, இவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் டாக்குமெண்டையாவது கேன்சல் பண்ணி அக்ரிமெண்ட் அந்த ஜாயின் வெஞ்சரை கேன்சல் பண்ணி எங்க டாக்குமெண்டையாவது கொடுங்க, நாங்க வேற யாரையாவது பாக்குறேன்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க. They went and pleaded with that person saying that if you are not willing to construct, it has been several years, kindly cancel and return back our agreement. They pleaded with that person. அவர் கொடுக்காததுனால அதுக்கும் ஒத்துக்காததுனால அவருடைய கணவனாராத நினைச்சு டிப்ரெஷன்ல மன அழுத்தத்திற்குள்ளால போய்விட்டார். Because he didn't return that document in spite of requesting so many times, the husband kept thinking about it and got into a deep depression. Night தூங்கும் பொழுதெல்லாம் அவர் அறியாமலே தூக்கத்துல புலம்புகிறார். And in the night while he is sleeping, even without him realizing, he start murmuring. திடீர்னு ஒரு அறைக்குள்ள போய் உட்காருவாரு, அப்படியே தானா இதை நினைச்சு நினைச்சு அழ ஆரம்பிச்சிருவாரு. And suddenly he will go and sit in a separate room and thinking about this, he will start weeping. டாக்டர் இடத்துல அழைத்து கொண்டு போனார்கள். They took him to doctor. அவர் ஹெவி டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டியில் அவர் போயிட்டாரு. இதுக்கு இந்த டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி நைட்டு சாப்பிட்றதுக்கு டேப்லெட் கொடுத்துட்டாங்க. The doctor said that he has gone into a heavy depression, therefore they gave them some pills and asked them to consume it. மனநிலை பாதிப்புள்ளவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. They gave him the medicine which is been usually taken by mentally ill person. இந்த நேரத்திலே தான் எங்களுடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அந்த பிள்ளைகள் என்னை பார்க்க வந்தாங்க. That is a point of time that they watched our television program and they came to visit me. அந்த பிள்ளைகளுக்காக நல்ல ஆலோசனைகளை கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் அடிமை மூலமாக அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். I gave them some good counseling. After that, the Lord gave one word to them. நீங்க இன்னைக்கு ஆண்டவரை தேடி உங்க பிரச்சனையை இப்ப ஆண்டவரிடத்துல இறக்கி வைக்க வந்திருக்கிறீங்க.
Today you have come seeking in the presence of the Lord to put down all your problems in his presence. இதுக்கு மேல இந்த பிரச்சனை உங்க வீட்டு பிரச்சனை இல்ல இயேசுபாவுடைய வீட்டு பிரச்சனை. Hereafter this problem is not your problem, it is the problem of Jesus Christ. நேற்றுக்கு வரைக்கும் அது உங்க வீட்டு பிரச்சனை. Until yesterday it was your problem. எப்ப இயேசுப்பாவுடைய வீட்டில் வந்து அந்த பிரச்சனையை குறித்து நீங்க பேசி அதை இறக்கி வச்சீங்களோ இதுக்கு மேல இது இயேசுப்பாவுடைய வீட்டு பிரச்சனை. The moment you came into the presence of the Lord and you have shared it with the Lord, then it means that it is the problem of Jesus Christ. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போங்கன்னு ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தை சொன்னார். God gave a blessed word to that couple so that they can hold on to that word. உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன், உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை இனி அந்நிய மனுஷன் வைத்திருப்பதில்லை. I will never give your grain to the son of your neighbor, nor your wealth into the hands of an enemy. சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். I prayed for them and I sent them. இந்த வசனம் போய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. This word started going and functioning. என்ன வசனம்? What word is that? உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன், உன்னுடைய உழைப்பினால் ஆகிய திராட்சை ரசத்தை செல்வத்தை அந்த சொத்தை இனி அந்நிய மனுஷன் வைத்திருப்பதில்லை. I will never give your grain to a son of your neighbor, nor would I give your wealth, the hard working, your hard work result of that wine, to an enemy. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவங்க சந்தோஷமாய் போனார்கள். Held on that word and they returned with happiness. ரெண்டு நாள் கழித்து அந்த பிள்ளைகள் ஃபோன் பண்ணாங்க. After 2 days that couple called me. ஐயா, நாங்க பாக்குறது கனவா நனவா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. Sir, we could not believe what we are seeing is true or false. என்னன்னு கேட்டேன். I asked them what. அவங்க வந்துட்டு ஆண்டவருடைய பாதத்துல இந்த பிரச்சனையை இறக்கி வச்சுட்டு மங்கள வார்த்தை வாங்கிட்டு போன அடுத்த நாள் காலையில அந்த மனுஷன் வந்து அந்த பில்டர் டாக்குமெண்டோட வீட்டுக்கு வந்துட்டார். The very next day they returned back from our office. The builder came to their home. டாக்குமெண்ட கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, நம்ம ஜாயின் வெஞ்சர் எல்லாம் இன்னைக்கு போயிட்டு கேன்சல் பண்ணி உங்க கையில ஒப்படைச்சிடுறேன். ஆனா என்னால முடியலை, நானும் வாழாம உங்களையும் வாழ விடாம இதுக்கு மேல இந்த நிலைமை நீடிக்க கூடாதுன்னு என் மனசாட்சி என்ன வாதிச்சிட்டு இருக்குன்னு சொன்னார். He came and said, my heart is completely working against me, saying that even I am not surviving, even you are not surviving, so here is your document. He cancelled all the document and surrendered it back. இதே மனுஷன் இந்த பிள்ளைகள் வந்து அடைக்கல பட்டணத்துல என்னிடத்துல ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காரியங்களை சொல்லி இறக்கி வைக்கிறதுக்கு முன்னால உன்னால என்ன முடியுமோ பாருன்னு மிரட்டினவர். And this is the same man who threatened them, saying that before they could come to the city of refuge to meet to God, this was the same person who threatened them. எப்படி இந்த அற்புதம் நடந்தது? How did this miracle perform? ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இவங்க போனாங்க தேவ சமூகத்துல தங்கள் பிரச்சனைய, அந்த டிப்ரெஷனுக்கு ஏதுவான அந்த பெரிய பிரச்சனையை தேவ சமூகத்துல இறக்கி வச்சாங்க. The word of the Lord, it is the word of the Lord, because they put the depression in the presence of the Lord and they held on to the word of the Lord. ஆண்டவர் சொன்னாரு, நேத்துக்கு வரைக்கும் உன் பிரச்சனைப்பா, எப்ப என்கிட்ட வந்துச்சோ இதுக்கு மேல என் வீட்டு பிரச்சனை. The Lord had promised, until yesterday it was your problem, from today onward is my problem. அதுக்கப்புறம் திருப்பி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர், இன்னொரு நல்ல பில்டரை உங்களுக்கு கொடுப்பேன். The Lord spoke to them saying that I am the Lord, one who can take away one king and place another kingdom, and I'm going to give you a nice builder now. இந்த பில்டரை தள்ளி ஆண்டவரே இன்னொரு பில்டரை கொடுத்தார். And God himself pushed this builder and gave them another builder. அழகாக மட 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 மடன்னு கட்டி கொடுத்து அதில் சில ஃப்ளாட்டை விற்று பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. வேற மீதி இருக்கிற ஃப்ளாட்ல அவங்க போய் அழகா செட்டில் ஆயிட்டாங்க. Not only that, they were actually able to very quickly build that construction work. They sold few flats and now they are happily living in the other flat. இதில இருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வரார்? What is the Lord coming to tell us from this? அந்த பிள்ளைகள் அந்த பிரச்சனையை குறித்து யோசித்து யோசித்து கவலைப்பட்டு டிப்ரெஷன்ல போய் மனநல பாதிப்புக்கு போறது வரைக்கும் அந்த காரியம் அவர்களுக்கு பிரச்சனையாகவே இருந்தது. This until they got into the depth of this problem, thinking about it, having anxiety about it, this was only adding more problems to them. எப்ப அந்த காரியத்தை எடுத்துட்டு வந்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்துல ஆண்டவரிடத்துல வச்சாங்களோ அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
அவர்கள் இருதயத்தையும் சிந்தையும் காத்து கொள்வதற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். The moment they came and placed it in the feet of the Lord performed a miracle for them. இன்னைக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இதை நீங்க அபியாசப்படுத்தி லைஃப்ல ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. From today onwards you're going to apply this into your life and you're going to be very happy in the presence of the Lord. எதுவா இருந்தாலும் இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் என் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. Whatever it could be, just with thanksgiving, just share it into the presence of the Lord. கர்த்தருடைய பர்வதத்திலே அந்த பிரச்சனைகள் பார்த்துக்கொள்ள. All those problems will be taken care in the presence of the Lord. ஆண்டவர்ட்ட வந்ததுக்கு பிறகு ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வரேன்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். God will never ask after you come to the presence of the Lord, why are you bringing all this problem to me? உங்க சொந்தக்காரங்கள்ட்ட இந்த பிரச்சனையை கூட்டி போயாச்சுன்னா நானே 1008 பிரச்சனையில இருக்கேன், இதெல்லாம் ஏன் என்கிட்ட கொண்டு வரேன்னு கேட்பாங்க. If you go to your families and share this problem, they'll say, I'm already in so much of trouble, why are you bringing all these things to me? ஆன ஆண்டவரிடத்துல போகும்போது யா மக்களே இவ்வளவு டிலே பண்ண, அப்பமே இந்த பிரச்சனை என்கிட்ட கொண்டு வந்திருக்கலாமேன்னு தான் சொல்வார். But when you go into the presence of the Lord, Lord will say, why did you come so delay? You should have brought this long before. இந்த வசனத்தின்படியான காரியத்தை நாம் செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது. And this moment has come where we are going to do according to this word of the Lord. அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்க. Yes, kneel down wherever you are. ரெண்டு கரங்களை பரலோகத்திற்கு நேரா விரித்துக் கொள்ளுங்க. Raise both your hands towards heaven. உங்க மனசுல இருக்கிற கவலைக்கு காரணமான அத்தனை சம்பவங்களையும் பிரச்சனைகளையும், அது வழக்கா இருக்கலாம், கோர்ட்டு கேஸா இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையா இருக்கலாம், வேலை பிரச்சனையா இருக்கலாம், வருமான பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், அப்படியே ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? All problems that you are going through related to your family, it could be related to your police case, related to your future, can you just keep sharing it into the presence of the Lord? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. Beloved God, we want to thank you. கரங்களை விரித்து உம்முடைய சமூகத்திற்கு நேராக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விஷயம் கண் நோக்கி பார். Lord, I pray that once again you will look unto those children who have stretched their hands and looking into your presence. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னீர். Lord, your word says that those who looked at you, their face shined, were radiant and never be put into shame. தங்க மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் உங்க பாரத்தில் இறக்கி வச்சிட்டு இருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண் நோக்கி பாரு. Lord, I pray that once again he will look unto these children who have put down all their burdens in your presence. இதுக்கு மேல என் பிள்ளைகளுடைய முகங்கள் எங்கேயும் வெட்கப்பட்டு போக கூடாது. Now onwards I pray that they will never be put into shame in any part of their life. இவர்கள் பட்ட நஷ்டங்கள் இழப்புகள் நிமித்தம் வந்த எல்லா கவலைகளையும் இனி லாபமாக நீர் மாற்றி தருவீராக. Lord, I pray for all the losses that they have been through, that I pray that you will turn that to become profitable for them. சில பிள்ளைங்க நான் என்ன செய்தாலும் எனக்கு ஒண்ணுமே வாய்க்கலையே ஆண்டவரேன்னு கதறிட்டு இருக்கிறாங்கப்பா. Some of them are weeping, saying, whatever I do, it is not prospering at all. இன்னைக்கு பிறகு அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். I pray from today onwards, whatever they do, let it prosper. தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். I pray that all the hindered situation of their life, everything will be prospered. தடைப்பட்டிருக்கிற வேலை வாசல்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும். I pray all the doors of opportunity of job would be open. என் பிள்ளைகளுடைய கடன்களை அடைக்க ஆண்டவர் சிறப்பு ஏற்பாடு செய்து தார். I pray that you will give them special arrangements to close all their debts. தே சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் மாற்றும்படி உம்முடைய வல்லமை என் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. Lord, I pray that God's power will come upon them to take away from all their situation. இழந்து போன சகலத்தையும் என் பிள்ளைகளுக்கு மீட்டு தார். I pray that you will give them back everything that they have lost. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus Christ we pray. Amen. Amen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். My beloved children of God, you watched this program. I believe it was a great blessing unto you. அடுத்த வாரம் மறுபடியும் புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். Next week I will visit you again with a brand new sermon.
அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். Until then, it is me, your brother Stephen, signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீஃபன், எண் 14, ராமலிங்க நகர், OMR சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444245479999, கைபேசி எண் 9941915099, வாட்ஸ்அப் எண் 9841040999. ஆர் அட்ரஸ் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸ், பிரதர் டி ஸ்டீஃபன், நம்பர் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், கொட்டிவாக்கம், சென்னை 41. டு காண்டாக்ட் அஸ் ஆர் ஃபோன் நம்பர் 0442454799, ஆர் மொபைல் நம்பர் 9941950999, வாட்ஸ்அப் நம்பர் 9841040999, ஆர் இமெயில் ஐடி prayer@godslovministries.co.in, வெப்சைட் www.godslovministries.co.in.